நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் பேர் தான் சந்துரு. அந்த பையன் 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது கொரோனா அதிகமாக இருக்கிற காரணத்தால் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு டீச்சர்கிட்ட வந்து டியூஷன் போயிட்டுருக்கான். அவங்க அப்பா அம்மா தான் முதல்ல அங்கே போ அந்த டீச்சர்கிட்ட கண்டிப்பாக சொல்லித்தருவாங்க, ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அக்கறையில் தான் வந்து அங்கே அந்த டீச்சர்கிட்ட அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அவங்களுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த டீச்சருடைய பெயர் வந்து இந்து. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ வந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போது இந்து டீச்சரோட கணவன் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை இது தன்னுடைய பையனாக தான் நினச்சி டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இவன் போயிட்டு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக சுட்டியாக அது இதையும் பண்ணுறது, டிவி பார்க்குறது, அரட்டை அடிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருந்திருக்கான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த டீச்சர் பாத்ரூமில் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது யாரோ எட்டி பார்க்குற மாதிரி வந்து ஒரு உணர்வு வந்து தோணுது. அப்போது கண்ணாடி வெளியிட்டி பார்க்கும்போது ஒரு சின்ன கண்கள் எட்டி பார்க்குறத வந்து பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டீச்சருக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்பட்றா இது, ரெண்டு மூணு டைம் இதே மாதிரி வந்து பார்த்துட்டோம், யார் இந்த மாதிரி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகம் வருது. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்றது சந்துரு மட்டும்தான், வேறு யாரும் அடிக்கடி வர்றது கிடையாது. அவன் தான் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணுவானா, பார்க்குறதுக்கு நல்ல பையன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சருக்கு கொஞ்சம் சந்தேகம். அதனால் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு முதல்ல வான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பையன்லாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அந்த டீச்சருக்கு ஒரு நாள் அவங்க தனியாக இருக்கிற நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. 8:00 வாக்கில் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பேசுகிறது நான் தான் சந்துரு தான் அப்படின்றான். யார் சந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் கிட்டே டியூஷன் படிக்கிற பக்கத்து வீட்டு பையன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். என்னப்பாச்சு, ஏன் நேரில் வந்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்றேன், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த டீச்சர் குளிக்கும்போது எடுத்த அந்த வீடியோவாக இருக்குது. இந்த வீடியோ எப்படா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. அப்போ தான் இதெல்லாம் வந்து எனக்கு சகஜமாகி போச்சு, நான் டெய்லியும் வந்து இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியும் மிரட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த டீச்சரை வந்து வலுக்கட்டாயமாக பாலியல் உறவுக்கு வந்து அழைச்சிருக்கான். அந்த பையன் பண்ணதை பார்த்த உடனே இந்த டீச்சருக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கு. முதல்ல எச்சரிச்சிருக்காங்க, தம்பி இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த டீச்சருக்கு அவன் டார்ச்சர் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி அந்த பையன்கிட்டருந்து அந்த மொபைலை கைப்பற்றியிருக்காங்க. அந்த பையன்கிட்ட இருந்த மொபைலை கைப்பற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணியிருக்கான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2-3 பேரும் இதை பார்த்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கோபம் அடைஞ்ச அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 3 பேர்த்தோட பசங்களோட மொபைலையும் வாங்கி பார்க்குறாங்க. அதில் பலவிதமான ஆபாச படங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே ஸ்கூலில் லேடிஸ் டாய்லெட்டில் இருந்த வீடியோக்களையும் இவனுங்க பாம்பாசமாக எடுத்து வச்சுருக்கானுங்க. அதை வச்சு நிறைய பொண்ணுங்கள்கிட்ட தப்பாகவும் நடந்திருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த 3 பேர் மேலேயும் சிறுவர் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவங்களுக்கு சிறை தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில். இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த பையனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.